தேசிய கல்மர பூங்கா. இந்த இடமே வந்து ரொம்ப தனிமையாக இருக்குது, எதுவுமே ஊரே இல்லை பக்கத்தில். இந்த இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்திய புவியியல் ஆய்வுத்துறை சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் இருந்த காடுகளிலிருந்து ஆற்றில் அடித்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் மணலோடு கூழாங்கற்களோடு சேர்ந்து இங்கிருந்த நீர்நிலைகளில் படிந்தன. காலப்போக்கில் மென்மேலும் மணற்படிவங்கள் அடுக்கடுக்காக படிந்ததால் ஏற்பட்ட வெப்ப அழுத்த மாற்றங்களால் இவை மரத்தின் தன்மையை இழந்து சிலிக்காவை எடுத்துக்கொண்டு கல் மரங்களாக மாறின. கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளாங்க. ஏன்னா பெரிய பெரிய மரக்கட்டை மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாமே பாருங்கள் கல் மாதிரி இருக்குது, கல்லாகவே இருக்குது, கல்லாகவே மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இருக்குண்ணே, மரத்துண்டு வெட்டி போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாமே மரம் இல்லைங்க. இந்த இடத்த பற்றின முழு தகவல் நம்ம வில்லேஜ் உள்ள பேஜ்லேயும் சேனல்லையும் போட்டிருக்கோம், பாருங்கள்.